நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் வாட்ஸ்அப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாட்ஸ்அப்பில் ஒரு முக்கியமான ஒரு செட்டிங்கை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது என்ன செட்டிங் அப்படிங்கிறத வரக்கூடிய வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வழக்கம் போல் வீடியோவுக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோடய லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முடிஞ்ச வீடியோக்குள்ளே போகலாம். வாட்ஸ்அப்பில் ஒரே விஷயத்தை பல வருஷமாக நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு போர் அடிச்சிடும். இல்லை, வாட்ஸ்அப்பை பார்க்கும் போதே நமக்கு ஒரு ஃபீலிங் வரணும். அதாவது சேஞ்சஸ் கொண்டு வந்தால் தான் அது மேலே உள்ள அந்த ஈர்ப்பு வந்து குறையாமல் கண்டினியூவாக நம்ம வந்து அதோட சேர்ந்து நம்ம பயணம் பண்ண முடியும். ஸோ அந்த இதை வந்து வாட்ஸ்அப்பை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, மொபைலில் உங்களுடைய டெஸ்க்டாப்போட இணைச்சி வாட்ஸ்அப்பை பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, உங்களுடைய கம்ப்யூட்டரில் கூட வாட்ஸ்அப் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி பயன்படுத்தலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வீடியோவில் வாட்ஸ்அப் வெப் அப்படிங்கிற ஒரு செட்டிங் நீங்கள் பயன்படுத்திருப்பீங்க, உங்கள் மொபைலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை கொஞ்சம் மசாலா பண்ணி கொடுத்துருக்காங்க, அது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாமா? என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் ஒரு புதிய செட்டிங்கை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இந்த செட்டிங்கை பற்றி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டாப் ரைட்டில் 3 dots இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் வாட்ஸ்அப் வெப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க. இப்போ லிங்க்டு டிவைசஸ் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்கள் மொபைல் மூலமா நீங்கள் 4 devices கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித்தவுட் கீப்பிங் யுவர் ஃபோன் ஆன்லைனில், அதாவது உங்கள் ஃபோன் ஆன்லைன் இல்லாமலே 4 devices நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். லிங்க் டிவைஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸோ இந்த பகுதி எதுக்குன்னா உங்களுக்கு QR கோட் ஸ்கேனு. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்னுடைய கம்ப்யூட்டரை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணுற பக்கத்தில் ஒரு QR கோட் இருக்கும், அதை நான் ஸ்கேன் பண்ணுறேன். ஸ்கேன் ஆகிடுச்சு. ஸ்கேன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய அந்த ஃபோனில் பாருங்கள், கூகுள் க்ரோம் விண்டோஸ் ஆக்டிவ். என்னுடைய ஃபோனை என்னுடைய கம்ப்யூட்டரில் இணைச்சிட்டேன். ஸோ அதுக்குண்டான இதுதான் வந்து ரிசல்ட், டிவைஸ் ஸ்டேட்டஸ். சரிங்களா, இதை வந்து நம்ம ஈஸியாக லாக் அவுட் பண்ணிடலாம். இதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்களுக்கு லாக் அவுட் கொடுத்துடலாம். லாக் அவுட் கொடுத்தாச்சு. அதே மாதிரி என்னுடைய கம்ப்யூட்டரில் லாக் அவுட் ஆகிடும். இந்த அருமையான செட்டிங்கை வந்து புதுப்பிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ இதில் வந்து உங்கள் ஒரு ஃபோன் மூலமா 4 devices கனெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த அருமையான செட்டிங்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி நண்பர்களே, இந்த வீடியோ நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச இந்த ஒரு அருமையான ஒரு செட்டிங் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது இல்லை அப்படிங்கிற விவரங்களை மறக்காமல் கீழுள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ நான் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கீழே ஒரு அழகான ரெட் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக்.